உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் 210 வரக்கூடிய ஏர் கண்டிஷனர் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா 210 ஏர் கண்டிஷனர் மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது மோர் தென் 180 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல உங்களுடைய ரூம் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க 210 ஏர் கண்டிஷனர் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ரூம் வந்து ஃபாஸ்டா எஃபிஷியன்டா எப்படி ஒரு டன்ல ஒரு ரூம் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூலிங் கிடைக்குதோ, எப்படி 100 டன் கிடைக்குதோ, அதே மாதிரி 210 ஒரு சர்டன் கெபாசிட்டி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ரூம் சைஸ் இருந்தது அப்படின்னா இமிடியா இதுல கூல் ஆகிற மாதிரி உங்களுடைய ரூம் வந்து ஃபாஸ்டா கூல் ஆகும். பெரும்பாலும் 210 ஏர் கண்டிஷனர் பொறுத்த வரைக்கும் லிவிங் ரூம்ல தான் அதிகமா யூஸ் பண்ணும். தட் மீன்ஸ் லிவிங் ஹால் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஏரியா மட்டும் தான் ரொம்பவே பெருசா இருக்கும் நம்மளுடைய வீடுகள்ல. ஏன்னா பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் காம்பாக்ட் சைஸ்ல தான் வச்சிருப்போம். அதே மாதிரி வந்து மற்ற ரூம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா லிவிங் ஹால் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஏர் கண்டிஷனர் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரா நீங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான 210 வரக்கூடிய ஏர் கண்டிஷனரை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டர் மாடல் டிஜிட்டல் மாடலா இருக்கான்றத பாருங்க. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. காப்பர்ல வரக்கூடிய கண்டென்சர் இன்பில்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதையும் ஷோரா பார்க்கணும். இதே நீங்க 210 ஏர் கண்டிஷனரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பவர் கன்செப்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 ஸ்டார்ல சொல்றேன், ஒரு 1000 kWh வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கன்செப்ஷன் இருக்கும். நீங்க கரெக்டான டைம்ல அதை யூஸ் பண்ணி கரெக்டா ஆஃப் பண்றீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது R32 ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் இருக்கா மாதிரியும், அதே மாதிரி லோ நாய்ஸ் ஆபரேஷன்ஸ் இருக்கா மாதிரியான 210 ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராடக்ட்ல கொஞ்சம் ஹெவியான ஏர் த்ரோ வந்து இருக்கும் வைல் கம்பேர் டு நம்ம 110 அண்ட் 1.5 டன் பார்த்தோம் அப்படின்னா. ஈவன் தோ அதிகமான டெம்பரேச்சர் நம்மள சுத்தி இருக்கு அப்படின்னா கூட அந்த இடத்துலயும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், இமீடியட்டான ஒரு கூலிங் வந்து ஷோரா கிடைக்கணும். அப்போ ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது பிராண்ட் அண்ட் குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கோங்க. PM ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க. இந்த மாதிரி 210 வரக்கூடிய ப்ராடக்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லயும் நம்மளுக்கு நிறையவே அவைலபிளா இருக்கு. அதர் தன் தட் நார்மலா ரிமோட் மூலமா அக்சசபிலிட்டி பண்ற ப்ராடக்ட்டும் வந்து இருக்கு. ஸோ நமக்கான பட்ஜெட் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு மேட்சபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க அஷூர் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான AC மாடல் எல்லாத்துலயுமே வந்து நிறைய விதமான கன்வெர்டபிள் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து இப்போ நீங்க ஒரு 210 ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து 2.1 டன்ல இருந்து பிலோ 1.5 டன் வரைக்கும் வந்து நம்மளால கன்வர்ஷன் பட்டன் மூலமா சிம்பிள் ரிமோட் பட்டன் மூலமா அக்சசபிலிட்டி பண்ணிக்க முடியும். இப்போ வரக்கூடிய நிறைய ஏர் கண்டிஷனர் மாடல் எல்லாத்துலயுமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் வந்து வருது. இந்த மாடல் என்ன மாதிரியான கான்செப்ட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த ரூம்ல ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கூலிங் கெபாசிட்டி அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்டிகிரேட் பண்ணி மாத்திக்கும். அந்த ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருனா அவங்களுக்கு எவ்வளவு கூலிங் கொடுக்கணும், 5 பேருனா அந்த இடத்துல எவ்வளவு கூலிங் வேணும், நம்மளுடைய ரூம் கண்டிஷன் எப்படி இருக்கு, அதோட டெம்பரேச்சர் லெவலுக்கு ஏத்த மாதிரி இதுவே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 180ல இருந்தா உங்களால 260 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஹால்ல கூட தாராளமா இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் 210ல வரக்கூடிய இந்த ஸ்பிரிட் ஏசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். நம்மளுடைய ஹெல்த் வைஸ்ல கான்சியஸா இருக்கணும், நம்ம ஹெல்த் வந்து ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இதுலயே வந்து PM ஹெல்த் ஃபில்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எல்லா விதமான மாடியூல்லுமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃபில்டர்ஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா ஹெல்த் வைஸ்ல ரொம்பவே நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம் இந்த மாதிரியான ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணும்போது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான ப்ராடக்ட் வாரண்டியும், 4 இயர்க்கான PCB வாரண்டியும், 10 இயர்க்கான கம்ப்ரஸர் வாரண்டியும் நம்மளுக்கு வந்து 210ல வரக்கூடிய ஏர் கண்டிஷனர்ஸ்க்கு மாடல பொறுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம நல்ல ஒரு பெஸ்டான மாடல சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சம்மருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் 210ல வரக்கூடிய ஏர் கண்டிஷனர் மாடல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 10th place la cruise air conditioner பத்தி பார்க்க போறோம். 210 3 star inverter split AC model suitable for large sized room 151 to 200 square feet வரைக்கும் suitable ஆ இருக்கும். 7 in 1 with PM 2.5 air filters and copper condenser கொடுத்திருக்காங்க. magic LED display and a large LCD remote provide பண்ணிருக்காங்க. amazon அந்த product price 40,490 rupees க்கு செட் பண்றாங்க. 8 score ratings கொடுத்திருக்காங்க 91 based on verified reviews இருக்கு. 9th place-ல கோத்ரேஜ் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். 210 3 star 4-way air spring air conditioner model suitable for large room 151 to 200 square feet வரைக்கும் வரும். better cooling and require low maintenance ஓட வருது. heavy duty cooling at 52 degree celsius வரைக்கும் தராங்க. amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 45,990 rupees க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட்னால ஸ்கூர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரிவ்யூஸ் கிடையாது.
8th place la Hitachi air conditioner பத்தி பார்க்க போறோம். இன்வெர்டர் கம்ப்ரசர் ஹை டென்சிட்டி ஃபில்டரோட வருது. ஆன்டி பாக்டீரியல் ஃபில்டர், ஹூமிடிஃபையர், ஃபாஸ்ட் கூலிங் ஃபீச்சர்ஸோட தராங்க. பெர்ஃபெக்ட் ஃபார் கூலிங் ரூம் சைஸ் ஆஃப் 200-220 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் ஆகுது. ஈகோ கிரீன் ரெஃப்ரிஜரன்ட், R32 கேஸ் அதில் யூஸ் பண்ணிருக்காங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 49,900 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரிவ்யூஸ் கிடையாது. 7th பிளேஸ்ல ஹையர் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். 210 3-star இன்வெர்டர், லேட்டஸ்ட் பிரிட்டிசி மாடல், ட்ரிபிள் இன்வெர்டர் பிளஸ் டெக்னாலஜி ஃபார் எனர்ஜி சேவிங்ஸ் ஓட வருது. டிரான்சுலன்ட் கிளாஸ் பினிஷ், கோட்டிங், 5-speed ஃபேன் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அப் டு 20 meter ஏர் த்ரோ, R32 ரெஃப்ரிஜரண்டோட தராங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 49,900 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைட் ரிவ்யூஸ் கிடையாது. 6th பிளேஸ்ல பானாசோனிக் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். 210 3-star வைஃபை ட்வின் கூல் இன்வெர்டர் ஏசி, வாய்ஸ் கண்ட்ரோல் வித் அலெக்சா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் தராங்க. எக்யூப்டு வித் பவர்ஃபுல் அண்ட் ட்ரை மோட் இருக்கு. ஆன்டி கரோஷன் ப்ளூ ஃபின் டெக்னாலஜியோட தராங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் 50,990 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 175 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல டைக்கின் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். 1.8 and 3-star இன்வெர்டர் ஸ்பிரிட்டிசி மாடல், வேரியபிள் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஏசி, R32 ரெஃப்ரிஜரண்டோட வருது. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன் வித் 132-285 வோல்டேஜ் வரைக்கும் தராங்க. டைட்டானியம் ஆபிடேட் டிஆர்டரைசிங் ஆர் ஃபில்டர்ஸும் இல்ல இருக்கு. அமேசான் அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 50,990 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1,896 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல கேரியர் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். 210 3-star இன்வெர்டர் ஸ்பிரிட்டிசி மாடல், 1,257.12 யூனிட்ஸ் பர் இயர் தான் உங்களுக்கு எடுக்கும். பெட்டர் கூலிங் அண்ட் ரெக்கவரி, லோ மெயின்டெனன்ஸ், ஏர் டைரக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ கிளீனர், டர்போ மோட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. 1 இயருக்கான ப்ராடக்ட் வாரண்டியும், 1+4 இயருக்கான வாரண்டி ஆன் பிசிபிக்கும் தராங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் 52,000 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல லாயல் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். 210 5-star இன்வெர்டர் ஸ்பிரிட்டிசி மாடல், கம்ஸ் வித் 12 meter லாங் ஏர் த்ரோ, 4-way ஸ்விங், நான் ஸ்டிப், கூல் அட் 52 degrees செல்சியஸ் ஆம்பியன் டெம்பரேச்சர்லயும் கூலா இருக்கும். ஏர் கண்டிஷனர் யூசஸ் R32 ரெஃப்ரிஜரன் சொல்லிருக்காங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் 53,000 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 25 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வோல்டாஸ் ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். ஸ்பிரிட்டேசி வித் நான் இன்வெர்டர் கம்ப்ரஸரோட வருது. அஃபோர்டபுள் கம்பேர்ட் டு இன்வெர்டர் ஸ்பிரிட்டேசி சொல்றாங்க. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் ஈவன் அட் 50 degrees செல்சியஸ் ப்ரிவென்ட் ஃப்ரம் ரஸ்ட் அண்ட் கரோஷன் ரெசிஸ்டன்டா தராங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 53,736 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எல்ஜி ஏர் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். 210 3-star ஹாட் அண்ட் கோல்டு டுவல் இன்வெர்டர் ஸ்பிரிட்டிசி மாடல், சூப்பர் கன்வெர்டபுள் 5-in-1 கூலிங் மோட், 4-way ஸ்விங் அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஃபில்டர், சூட்டபிள் லார்ஜ் சைஸ் ரூம், 151 ஸ்கொயர் ஃபீட் டு 200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவர் ஆகுது. அமேசான் அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 64,990 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 9 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க 210 ஏர் கண்டிஷனர் எல்லாத்தையும் அமேசான் தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுங்க லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமலே பின் பண்றேன். மெயின் அப்படின்னா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சூப்பரான ப்ராடக்ட் வீடியோ சந்திக்கிறேன். Signing off, Jay. Baba, see you. Have a nice day.